ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல். மஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்க முக்கியமான ஒரு பிளேஸ் பார்க்க போகிறோம். என்ன பிளேஸ் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து அமிர்தா கேஸ்டலில் நான் வந்து தங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரூமோட டூர், அந்த அமிர்தா கேஸ்டிலோட டூர், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஹைதராபாத்தோட பிளேலிஸ்ட்டில் போய் இதெல்லாம் பாருங்கள். ஸோ இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கார் வந்ததுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தோட மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஹைதராபாத்தில் மட்டும் இல்லையானா இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸுங்க அது. ஸோ என்ன பிளேஸுங்கிறதுக்கு இப்போ ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் தான் கார் போகும். ஸோ இது வரைக்கும் தான் வந்துட்டு நம்மளுடைய ஃபோர் வீலர்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து நடந்து தான் போகணும். ஸோ அங்கேருந்து தெரியுது பாருங்கள், லைட்டாக அந்த பில்டிங் தெரியுது பாருங்கள். யா த கிரேட் சார்மினார் தான் போக போகிறோம். பட் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி சூப்பர்பான வெதருங்க. பின்னாடி பாருங்களேன் எப்படி இருக்குது வெதர், எப்படி இருக்குது பாருங்களேன். ஹைதராபாத்தில் அந்த சார்மினார் வந்து சான்ஸே இல்லைங்க. டூரிஸ்ட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்மினார் அப்படின்ற பிளேஸ் தான். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்ம எல்லா பிளேஸையும் வந்து உள்ளே எல்லா இருக்கிறதையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போது சார்மினாருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாரு. ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். சார்மினாரோட ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. 1591 வருஷத்தில் வந்து இது கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 420 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் இப்படி நிற்குது பாருங்களேன். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கங்கே கொஞ்சம் ரிப்பேர்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நிற்குதுங்க. சார்மினார்ங்கிற பேரே எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ 4 பில்லர்ஸ்க்கு மேலே தான் வந்துட்டு அந்த டோம் மாதிரிலாம் இருக்குது. ஸோ முன்னாடி மேலெலாம் வந்து மாஸ்க்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே முக்கியமான ஒரு மோனுமெண்ட்ஸ் இது. ஸோ இந்த ஹைதராபாத், அதாவது சிம்பிள் ஆஃப் ஹைதராபாத் சார்மினாரை வந்து கட்டினவர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது குதுப் ஷா அவர்கள் தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th முகலாயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 4 பில்லர்ஸ் எல்லாமே 4-4 இருக்குது பார்த்திங்களா. அப்புறம் 4 சைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாக் வந்து இருக்குது. அந்த கிளாக் ஆக்சுவலாக வந்து லண்டன்லேருந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிடில் ஆஃப் சிட்டியில் இருக்கிற இந்த சார்மினாரை பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான் என்ட்ரி ஃபீ, ஃபாரினர்ஸ்க்கு 100 ரூபீஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை என்னென்னலாம் வச்சு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைம் ஸ்டோன், கிரானைட், மார்பிள்ஸ் இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஊண்டு மாஸ்க் இருக்குது. ஸோ அதில் வந்து பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன் எல்லாருமே வந்து அங்கே வந்து பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ மேலே வந்து ஒரு மாஸ்க் இருக்குது. இதை வந்து இப்போ நமக்கு போகிறதுக்கு வந்து இப்போ வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாஸ்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து முஸ்லீம்ஸ் பீப்புளெலாம் எப்படி வந்து ஹேண்ட் வாஷ், இதெல்லாம் லெக் வாஷ் இதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே போவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு குட்டி உண்டு பாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பாண்ட். இதோடைய பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. 180 feet இருக்குது, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 56 meters இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் வந்து 4 floors. அது மேலே எப்படி ஒர்க் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ அந்த பிளேஸ்க்கு தான் வந்து நம்மளோட ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகிறோம். ரொம்ப அமேசிங்கான ஒரு பிளேஸுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் அது. ஆக்சுவலாக மேலே நான் டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ மேலே போகிறதுக்காக லைன் க்யூவில் நின்றுட்டுருக்கோம். ஸோ க்யூவில் நின்றுட்டுருக்குறப்பவே வந்து அவங்க சொன்னாங்க, ரொம்ப வந்து யாராவது நீ பெயின் இருக்கவங்களாம் ஏறாதீங்கன்னு சொன்னாங்க. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மூச்சு வாங்குது, நடக்க முடியல. ஸோ பிரீத் பண்ணி பிரீத் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் போகிறேன்.
என்னை பார்த்தாலே நல்லாவே தெரியும் எவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருக்கேன்ட்டு. பட் வேற வழி இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா எப்படி வராங்க பாரு. இந்த வழி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதாக இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அஜா ஐயே ஐயே எடுத்தோட ஹைட்டு ஐயே மீ பார்க்கணும் மீ பின்னாடி. இது வந்து சார்மினார்ல இருந்து கீழே பாக்குற ஒரு வியூ இது. ஸோ இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ, சூப்பர்பா இருக்கு வியூ, ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு பின்னாடி வியூ பாக்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 149 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்திருக்கோம். ஸோ இதுதான் மேலேருந்து பார்க்குற வியூ, ஃபென்டாஸ்டிக் வியூங்க. எவ்வளோ ஷாப்பிங் ஏரியா இருக்கு பாருங்க, கீழே ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் தான் இருக்குது. நான் கீழே போயிட்டு நிறைய ஷாப்பிங் பிளேசஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 4 ஃப்ளோர்ஸில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் இப்போ வந்து பீப்புள் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தூண் வழியாக இப்போ மேலே ஏறணும் இல்லையா, அது இன்னொரு தூண் வழியாக நம்ம கீழே இறங்கணும். ஸோ மேலேருந்து கீழே வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. அதாவது நம்மளுடைய இந்தியன் ஆர்கிடெக்சரை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சர் டெல்லியில் வந்து இந்த மாதிரி மோனமெண்ட்ஸ்லாம் பார்த்தா கூட எனக்கு சார்மினார் வந்து சம்திங் ரொம்ப அமேசிங்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஹைதராபாத் வரவங்க வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சார்மினார். இதுக்கு பின்னாடி இருக்க கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதாவது முகமது ஷா அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரும் வந்து இது ஒரு லைக் தாஜ்மஹால் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவருடைய ஒய்ஃபை வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் ஃபஸ்ட்டு டைம் இங்கே தான் வந்து மீட் பண்ணாராம் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் எ ரியல் ஸ்டோரியாக என்னன்னு தெரியல. பட் அவங்க பாகமதி அப்படிங்கிற அவங்களோட ஒய்ஃபை வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாராம். சைடில் தெரியுது தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நான் அதையும் தனியாக உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக நான் காட்டுறேன். ரொம்ப சூப்பர்பான பிளேஸ் அந்த மெக்காவும். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவருடைய காலத்தில் வந்து நிறைய ஹைதராபாத்தில் வந்து நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து அவர் டெஸ்ட்ராய் பண்ணாராம். பட் இந்த சார்மினாரை அவர் எதுவுமே பண்ணலை, ஏன்னா மேலே மாஸ்க் இருந்ததுனால. ஸோ இப்போ நான் கீழே போய்கிட்டு இருக்கேன். கீழே போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப இருட்டான ஒரு வழி தான். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லைட் இருக்குது, அதுக்காக தான் அப்படி ஒரு மூச்சு வாங்குது. ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கர பழமையான ஒரு 500 வருஷத்தை முன்னாடி கட்டின பில்டிங்கா. ஸோ அதனால் அவ்வளோ பழமையாக இருக்குது. ஸோ இங்கே வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிக்கிட்டு அப்படிதான் ஒருத்தராக இறங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பழமையான பில்டிங் வரப்போ கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுக்கிறது தப்பில்ல நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக அந்த ஃபீலிங்கோடு கனெக்ட் ஆகிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபீல் புரியும். ஓ மை காட், ஒரு வழியாக கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷாப்பிங் ஏரியாவுக்கு போகலாம். ஸோ இவ்வளோ டயர்டுக்கு அப்புறமும் ஷாப்பிங் போக முடியுமா அப்படின்னா அந்த பொண்ணுங்களால் நம்மளால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து சாத்தியம்னு நினைக்கிறேன். ஹெவன் ஃபார் கேர்ள் ஷாப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வந்து நமக்கு வந்து குவாலிட்டியான திங்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, சும்மா பார்க்குறதெல்லாம் பிடிக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குகிற பொண்ணுங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பர்பான பிளேஸுங்க. அதாவது பேர்ல்ஸு பேங்கிள்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100, 200 அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் ப்ரைஸில் பார்க்கவே முடியாது. நிறைய ஹேண்ட்பேக்ஸ் நிறைய இருக்குது, பர்ஃப்யூம்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. என்ன இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லாமே வந்து இந்த மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ சார்மினாருக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து மெயினாக வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு போவாங்க, இல்லைன்னா வந்து திருப்பி வரப்போ அவங்க வந்து பயங்கரமாக டயர்டாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஷாப் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் உட்கார வச்சுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஷாப்ஸுங்க, எப்பயும் ஒரு மோர் தென் வந்து 1000 ஷாப்ஸாவது இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, என்னால் ஃபுல்லாக எல்லாமே பார்க்க முடியல. அதாவது பேங்கிள்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, பேர்ல்ஸில் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இல்லையா. யா நம்மளோட காஷ்மீர் சீரீஸில் வந்துட்டு இந்த பழத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம், அத்திப்பழமும் இந்த முல்பரி பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து காஷ்மீர்லேயும் ரொம்ப ஃபேமஸ்.
காஷ்மீருக்கும் ஹைதராபாத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரும் ஹைதராபாத்தும் பயங்கரமான லிங்க் உள்ளதுங்க. நம்ம இந்தியா வந்து 1947 வந்து பிரிஞ்சப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்தியாவோட சேரலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஹைதராபாத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த முகமது நபி அவர்களுடைய தாடி வந்து முன்னாடி இருந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து இது இந்தியா அந்த 1947 டைமில் தான் வந்துட்டு அந்த தாடி வந்து காஷ்மீருக்கு, நான் ஒரு என்னோடய சீரீஸில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு மாஸ்க் ஸ்ரீநகரில் அந்த மசூதிக்கு வந்து அனுப்பப்பட்டதாகவும் சொல்லி சொல்கிறாங்க. காஷ்மீர் அண்ட் ஹைதராபாத் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பீப்புளாக இருக்காங்க. அதாவது செகண்ட் பெஸ்ட் சிட்டி டு லிவ் இன் த என்டையர் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சேஃபாக ரொம்ப வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரொடெக்டட் ஃபீல் கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி எல்லாருமே வந்து பெஹஞ்சி பெஹஞ்சி அப்படின்னா கூப்பிட்றாங்க. அதாவது வந்து சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ சார்மினாருக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய காலத்து நாணயங்கள்லாம் வந்து விற்கிறாங்க. இதை வந்து ஒரு சிலருக்கு வந்து பேஷனாக வந்து சேவ் பண்ணுவாங்க போல் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது த வியூ ஃப்ரம் த டாப் இஸ் மைண்ட் ப்ளோயிங், பிரத் டேக்கிங்க. கண்டிப்பாக போய் நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணுங்கள் ஹைதராபாத் போனீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.